சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பயிற்சித்தாள் 19 சமச்சீர் தன்மை. பின்வரும் வடிவங்களில் சமச்சீர் தன்மையற்ற வடிவம் எது? எல்லாத்துக்குமே சமச்சீர் தன்மை இருக்குது, இணைகரத்துக்கு மட்டும்தான் இல்லை. பின்வரும் நோட்டில் எந்த எழுத்திற்கு சமச்சீர் கோடு கிடையாது? ஏவை நம்ம இப்படி பிரிக்கலாம், பிவை இப்படி பிரிக்கலாம், ஓ இப்படி பிரிக்கலாம், ஆனால் எஸ்ஸை தான் பிரிக்க முடியாது, ஸோ அதுக்கு தான் கிடையாது. எண்கோணத்தின் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை என் எண்ணாலே 8, அதுக்கு சமச்சீர் கோடு கண்டிப்பாக 8 தான். நோ இன் எதிரொலிப்பு பிம்பம். ஸோ இது நீங்கள் நோ இப்படி எழுதி கிணறுல வச்சு பார்த்தா உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அந்த வகையில் பார்க்கும்போது இதுதான் ஆன்சர். இந்த வடிவத்தோட சுழல் சமச்சீர் தன்மை. சுழல் சமச்சீர் தன்மைனா அந்த பொருளை ஒரு முழு ரொட்டேஷனுக்கு கொண்டு வரும்போது எத்தனை தடவை அது அதே பொசிஷனுக்கு வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது இப்படி இருக்குது, இது ஒரு ரொட்டேஷன் பார்க்கும்போது பாருங்கள் அதே பிம்பம் கிடைக்குதா, அடுத்து பாருங்கள் அதே பிம்பம் வரும், ஸோ அடுத்தும் பாருங்கள் அதே பிம்பம் வரும். ஸோ அப்படி பண்ணும்போது மொத்தம் இதோட சுழற்சி தன்மை வந்து 4, 4 தடவையும் அதே பிம்பம் தான் கிடைக்குது நமக்கு. எழுத்து எம்மில் அமைந்துள்ள சமச்சீர் கோடு எம்மை பாருங்கள், இப்படி ஒரு இடம் பிடிக்க முடியும், அப்போ இது 1. ஒரு சமபக்க முக்கோணம் டேஷ் சமச்சீர் கோடுகளை கொண்டுள்ளது. சமபக்க முக்கோணம் எப்படி இருக்குன்னா 1, 2, 3, 3 பிரிக்கலாம், 3 சமச்சீர் கோடுகளை பெற்றுள்ளது. ஓவின் எதிரொலிப்பு பிம்பம், ஓவை நீங்கள் கிணறுல பார்த்தா அது ஓ மாதிரி தான் தெரியும். ஸோ இது இதே தான் டேஸ் ஆனது. இது வந்து எத்தனை சுழற்சி சமயத்திலுமே பெற்றுள்ளது? 4. பாருங்கள் இது இப்படி இருக்குது, ஃபஸ்ட் ரொட்டேஷன் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதே பொசிஷன் அப்படி தான் கிடைக்கும். ஸோ 4 தடவை சுற்றுலாலும் உங்களுக்கு 4 தான் கிடைக்கும். டேஸ் முக்கோணத்திற்கு சமச்சீர் கோடு கிடையாது, அசம பக்கம் முக்கோணத்திற்கு அசம பக்கம் முக்கோணத்துக்கு 3 பக்கமும் வேறு வேறு மாதிரி இருக்கும், அது ஈக்குவலாக பிரிக்க முடியாது. பொறுத்துக்க, இதுக்கு வந்து 1, 2, 3, 4 எத்தனை சமச்சீர் தன்மை இருக்குன்னா 4 சமச்சீர் கோடுகள் இருக்குது. இதுக்கு வந்து பாருங்கள் 1, 2, 3, 4, 5 அதாவது 1, 2, 3, 4, 5 அஞ்சு ஓரம் இருக்குது, ஓகேவா? அப்போ 5 சமச்சீர் கோடுகள். இதை பாருங்கள், இதை இப்படி மட்டும்தான் நம்ம பிடிக்க முடியும். ஸோ அப்போது ஒரு சமச்சீர் கோடு தான் இருக்குது. இந்த முக்கோணத்துக்கு பாருங்கள், இதை பார்க்கும்போது தெரியுது ஒரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு. அப்போ அதை நம்ம இப்படி பிரிக்கலாம், இப்படி பிரிக்கலாம், இப்படி பிரிக்கலாம். அப்போ அதுக்கு 3. இது பாருங்கள், இப்படி பிரிக்கலாம், இப்படி பிரிக்கலாம். அப்போ அதுக்கு 2 சமச்சீர் கோடுகள் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு, பின்வரும் வடிவங்களுக்கு சமச்சீர் கோடு மற்றும் சுழல் சமச்சீர் வரிசையை கண்டுபிடி. இது பாருங்கள், 1, 2, 3, 4 4 சமச்சீர் கோடு இருக்குது. சுழல் சமச்சீர் வரிசையும் இதுக்கு 4 இருக்குது. அடுத்து பாருங்கள், 1, 2 இதுக்கு 2 சமச்சீர் கோடு இருக்குது, சுழல் சமச்சீர் வரிசையும் 2 தான் இருக்குது. ரொட்டேட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு சுழல் சமச்சீர் வரிசை தெரியும். இதுக்கு வந்து 1, 2, 3 சுழல் சமச்சீர் வரிசை 3. இதுக்கு வந்து இப்படி 1 ஸ்மைலியை ஒரு இதாக தான் ஈக்குவலாக பிரிக்கும், இப்படி பிடிச்சா அது ஈக்குவலாக வராது, ஏன்னா இங்கே கண்ணுங்க வாய் போயிடும். இது பாருங்கள், நீங்கள் பிரித்து பார்க்கலாம், இல்லை இப்போ இதை முனையை பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. அப்போ இதுக்கு சமச்சீர் கோடுகள் எண்ணிக்கை 6, சுழல் சமச்சீர் வரிசையும் 6 தான். கீழ்கண்டவற்றில் சமச்சீர் கோட்டினை பெற்றுள்ள எழுத்துக்கள் யாவை? ஆமனில் சமச்சீர் கோட்டின் வரிசையை காண்க. ஃபஸ்ட்டு பி பாருங்கள், பி இப்படி தான் பிரிக்க முடியும். அப்போ இதுக்கு எத்தனை சுழல் சமச்சீர் வரிசை இருக்குது? சமச்சீர் கோடு வந்து 1 இருக்குது. அடுத்து எக்ஸ் நம்ம எப்படி பிரிக்கலாம், இப்படி பிரிக்கலாம். அப்போ அதுக்கு 2 இருக்குது. செட்டை நம்ம என்ன செய்ய முடியாது, சாரி செட்டு வராது, செட்டை பிரிக்க முடியாது. டி எப்படி பிரிக்கலாம், அப்போ அதுக்கு 1. எஸ் வராது. எண்ணுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம், இப்படி பிரிக்கலாம், அதுக்கு 1 வரும். அப்புறம் ஹெச்சை இப்படி பிரிக்கலாம், இப்படி பிரிக்கலாம், அதுக்கு 2 சமச்சீர் கோடு இருக்குது. சமச்சீர் கோடுலாம் கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். கீழ்கண்ட ஒவ்வொரு வடிவங்களும் எத்தனை சமச்சீர் கோடுகளை பெற்றுள்ளன? இதுக்கு வந்து இதை இப்படி மட்டும் தான் பிரிக்க முடியும், இதுக்கு 1 தான் இருக்குது. இது வந்து பாருங்கள், இப்படி பிரிக்கலாம், 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இதுக்கு 6 இருக்குது. இதுக்கு வந்து 1, 2 சாரி நேர போங்க, 2 இருக்குது. ஸோ இதுக்கு பாருங்கள், 1, 2
இதுக்கு ஒன்று ரெண்டு மூணு, இதுக்கு மூணு இருக்கு. அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 19, பின்வரும் வடிவங்களில் சுழல் சமச்சீர் வரிசையை காண்க. இதுக்கு வந்து சுழல் சமச்சீர் வரிசை வந்து 5, இதுக்கு 4, இதுக்கு 1. ஏன்னா இது வந்து இப்படி இருக்குல்ல, ஃபஸ்ட் ரொட்டேஷன் எப்படி மாறும் அப்படின்னா இப்படி மாறும். அப்போது அதோட ஒரிஜினல் வடிவத்துக்கு அது வரல. ரெண்டாவது ரொட்டேஷனுக்கு இப்படி வரும், இப்போவும் அது வரல. மூணாவதுக்கு இப்படி வரல. நாலாவதுக்கு தான் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும். ஸோ அதுக்கு வந்து ஒன்று தான். 20, கொடுக்கப்பட்ட உருவங்களுக்கு ஆறு சொற்களுக்கு எதிரொலிப்பு பிம்பத்தை வரைங்க. இதுக்கு எதிரொலிப்பு பிம்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும், இதுக்கு எதிரொலிப்பு பிம்பம் எப்படி இருக்கும்னா கண்ணாடியில் பார்க்கும்போது இருக்கும். இதோட பயிற்சி தாள் 19 முடிஞ்சது. அடுத்த கிளாஸ்ல வேற சப்ஜெக்ட் பயிற்சி தாள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.